மானூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வார்டு எண் 21 திமுக சார்பில் போட்டியிடும் மாரிப்பிரியா அவர்களை ஆதரித்து மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் ஆலோசனையின்படி இறுதிக்கட்ட பிரச்சாரமாக மானூர் சுற்று வட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் திமுக மானூர் ஒன்றிய பிரதிநிதி ஆறுமுகம், மானூர் ஒன்றிய பொருளாளர் காசி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளரும் தேர்தல் சட்ட பாதுகாப்பு குழு உறுப்பினர் கலைச்செல்வன், ஆதி திராவிடர் நலக்குழு மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர் கொம்பையா, ஊராட்சிக் கழக செயலாளர் சூச்சூர், மாநகர அமைப்பாளர் வழக்கறிஞர் உமா மகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் பல்ராம், மாநகர துணை செயலாளர் ரமேஷ், ஊராட்சி கிளைச் செயலாளர் சொக்கலிங்கம், உடையார் மாரியப்பன், நயினார் இசைக்குமுத்து, கதிரவன், வழக்கறிஞர் கந்தசாமி, மகேஷ், வாசுகி செல்லத்துறை, மாணவரணி துணை அமைப்பாளர் அஜய் உள்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தனர். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மாநகர பொருளாளர் வண்ணைசேகர் திமுக வேட்பாளர் மாரிப்பிரியா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்தார். சின்னத்தில் 4வது பட்டம் உதயசூரிய சின்னத்தில் சகோதரி கே மாரிப்பையா அவர்களுக்கு வாக்களித்து அமர்வு வெற்றி பெற செய்யும்படி உங்களை தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம். தளபதியின் ஆசி பெற்ற சின்னம் உதயசூரியன். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்ல ஆதரவுடன் எங்களுடைய நெல்லை மத்திய மாவட்ட அண்ணன் அப்துல் வஹாப் ஆசி பெற்ற வேட்பாளர் சகோதரி கே மாரிப்பையாவின் சின்னம் உதயசூரியன். ஏழை எளியவர்களின் சின்னம் உதயசூரியன். வல்லவன்கோட்டை கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயியின் மகள் மாரிப்பிரியா அவர்களின் சின்னம் உதயசூரியன். அண்ணன் காசி அவர்கள் நெல்லை மாணவர் யூனியனில் நெல்லை மத்திய மாவட்டத்தினுடைய பொருளாளராக கடந்த 40 ஆண்டுகளாக பணிபுரிந்து அரும்பாடுபட்டு இப்பகுதியில் சாலை வசதிகள் மற்றும் இலவச வீடுகள் மற்றும் மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஆகியவற்றை கோரிக்கைகளாக கொடுத்து பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அதனால் அவருடைய மருமகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில் பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வல்லாங்கோட்டை தேர்தல் களத்திலிருந்து பேசுகிறேன். வண்ணைசேகர், மாநகர பொருளாளர். மாரிப்பிரியா எங்கள் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் முதல்வருக்கு நன்றி. அவர் சொன்னதை தான் செய்வார், செய்கிறதான் சொல்லிகிட்டு இருப்பார். நிறைய சாதனைகள் செஞ்சிகிட்ருக்காரு மக்களுக்கு அடிப்படை வசதி. அதேமாதிரி அந்த பொண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ஊருக்கு தேவையான அனைத்துலேயும் செய்தோன்னு உறுதியளிச்சிருக்கா. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் வெற்றி பெற்றான்னா அடிப்படை வசதிகள் நல்லபடி செஞ்சு தருவோம். நன்றி. வணக்கம். மானூர் உண்டிய திமுக பொருளாளர். அதே டயத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷ காலமாக நான் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டும் சேர்ந்து ஒரே மாவட்டம் இருக்கும்போது அந்த மாவட்ட சிலரெல்லாம் சந்தித்து, ஐயா முன்னால் வந்து நம்ம ஊர் வந்து இது வந்து நம்ம ஊர் வல்லவங்கோட்டை வந்து தனி கிராமம், இந்த தனி கிராமத்துக்கு கரண்டே இல்லாமல் மக்கள் கமல மாடு போட்டு தான் தண்ணி அரைப்பாங்க, நானும் அதில் ஒரு ஆள். ஆனால் திமுக ஐயா கலைஞர் முதல்வர் வாங்கி திமுக சேர்மனை அமைச்சம் வருவதுதான் இந்த ஊருக்கு ஒரு கோரிக்கையில். ஐயா தம்பி தூரம் மசாம்னா திமுகவில் ரொம்ப பேர் பெற்றவங்கள, அந்த நேரத்தில் அவங்க தான் இந்த கரண்ட்டுக்கு திமுக தம்பி தூர சேர்மனாக இருக்கும்போது, ஐயா சேர்மனாக இருக்கும்போது தான் மசான் மாவட்ட செயலராக அவங்க இருக்கும்போது தான் இந்த ஊருக்கு நல்ல ஒரு திட்டங்களை வந்து கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. மீண்டும் அந்த வாய்ப்பு இப்போ முதல்வர்களுக்கு கொடுத்த நன்றி. அதே டயத்தில் இப்போ என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, திமுக சேர்மன் அமைச்சு, அதே டயத்தில் திமுக வந்து சேர்மன் அமைச்சா தான் அந்த மக்களுக்கு பணி செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை இப்போ உருவாக்கி திமுக தான் சேர்மன் அமைக்க போதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை உறுதியாக ஆகிவிட்டது. ஆனால் நம்மளுடைய மத்திய மாவட்டம் வந்து
ஒரு வாலிப பையனாக இருந்தாலும் நல்ல பம்பரமாக வேலை பார்த்து கட்சிக்காரங்களை அணைச்சி அரவணைச்சி என்ன செய்யுங்கிறது கருத்தில் அப்பப்போ தூங்காமல் என்ன செய்யுங்கிறது எல்லாத்தையும் வெற்றியாக்கணும்னு ஒரே நம்பிக்கையில் வந்து எந்த நேரமும் உழைப்பாளியாக இருக்காப்புல, அது எங்களுக்கு ஒரு பெரிய தனி பெருமை. ஆனால் மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் அதை கேளுங்க. மொத்தத்தில் அன்றைக்கி எங்கள் ஊருக்கு வந்த பிறகு கூட சொன்னாப்புல, உங்களுக்கு என்ன குறவுனாலும் நான் வந்து பாளையங்கோட்டைக்கு மட்டும் எம்எல்ஏ இல்லை, திருநெல்வேலிக்கும் நான் ஒரு எம்எல்ஏயா. அதே டத்தில் எந்த கோரிக்கைனாலும் என்கிட்ட கேளுங்க, எனக்கு கோரிக்கை செய்ய தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். அதே டத்தில் இவர் பழைய காலத்து உள்ள ஆள், இவருக்கு சொல்லும் போது மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கு நான் என்னன்னாலும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கம்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காப்புல. அதனால் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய பையனுடைய மனைவி மாரிப்பிரியாவில் வந்து 21வது வார்டில் வந்து சூரியன் சின்னத்தில் நிப்பாட்டியிருக்கோம். உதவி சூரியன் சின்னத்தில் எல்லாரும் வாக்களித்து நீங்கள் வந்து வெற்றிப்பட செய்யணும்னு உங்களோட ஆதரவு தேவை கண்டிப்பாக கேட்டுக்கொள்வோம். உங்கள் பணிமோடு உங்கள் பாதத்தை தொட்டு கேட்கும். நீங்கள் எல்லாரும் சூரியனுக்கு எங்களுடைய ஓட்டுகளை வாக்கு தரணும்னு சொல்லி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பலவன்கோட்டை சட்ட பாதுகாப்பு குழு வழக்கறிஞணி குழு இன்று வளவன்கோட்டை மற்றும் அதன் சுற்றி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று கள நிலவரங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளில் மாரிப்பிரியா ஒன்றிய கவுன்சிலராக போட்டியிடுகிறார். இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. தன்னுடைய கணவரும் திமுகவினுடைய வழக்கறிஞர். அதுபோல் அவருடைய மாமனார் அண்ணன் காசி இவர்கள் வந்து மானூருடைய ஒன்றிய பொருளாளர், முன்னாள் பொருளாளர், இப்பவும் பொருளாளராக தான் இருக்கிறார். இவர் வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை விவசாய குடும்பத்திற்கு ஒரு கவுன்சில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொன்னான உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படியும், இங்கே இந்த சுற்றி பகுதியில் உள்ள கோரிக்கைகளையும் அந்த வேட்பாளராகிய மாரிப்பிரியாட்ட இப்போயுமே கோரிக்கை மனுவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த சுற்றி பகுதியில் வந்து பூந்தோட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதியாகவும் விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. இங்கே வந்து நெற்களஞ்சியத்துக்கு உண்டான ஒரு நெல் கொள்முதலுடைய நிலையம் வேணும், அப்போ பூக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு குடோன் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. மானூர் சுற்றி பகுதியில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் கல்லூரியில் சுகாதார நிலையம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே நோய்வாய்ப்பட்டவங்க யாருன்னா அவசரப்பட்டதுக்கு நேராக ஜிஹெச் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதுபோல் இங்கே மானூர் சுற்றி பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கிராமங்களில், அதாவது வல்லவன்கோட்டை, துலுக்கர்பட்டி, துலுக்கர்குளம், இந்த சுற்றி பகுதியில் இருக்க சீதப்பரப்பனூர், இந்த மாதிரி சுற்றி பகுதியில் வந்து எந்த விதமான ஒரு கட்டமைப்புகள் கொட்டப்பட்ட ஒரு மருத்துவமனையே கிடையாது. உகந்தான்பட்டி இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையும் வந்து மருத்துவமனையுமே இல்லாமல் இருக்குது. இந்த மருத்துவமனை வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிப்பிரியா கிட்ட வந்து பல பேர் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த மாரிப்பிரியா கவுன்சிலராக வெற்றி பெற்ற உடனே மருத்துவமனை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை வந்து தளபதி வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல் மாரிப்பிரியாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மாரிப்பிரியா, வல்லவன்கோட்டை என்னோடய ஊர் வந்து வந்து மானூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுறேன். எனக்கு வாய்ப்பளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. மக்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்ற பிறகு பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பேன். சுகாதார இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து மருத்துவமனை வந்து பக்கத்தில் கிடையாது, அதனால் சுகாதார நிலையம் அமைத்து தர ஏற்பாடு செய்யப்படும். இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து விவசாய மக்கள் நிறைய இருக்கிறதுனால நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து கோரிக்கை வைக்கப்படும். நூலகம் வந்து கணினி மையமாக மாற்றி அமைக்கப்படும். தண்ணீர் வசதி தங்குத்தண்டி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். புதூரில் வந்து மக்கள் முதியோர் உதவித்தொகை வந்து செய்து தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து வெற்றி பெற்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சாலை வசதியும் செய்து தரப்படும். இப்போ வந்து பேருந்து வசதி வந்து மக்கள் கோரிக்கை சொல்லியிருந்தாங்க, பேருந்து இல்லைன்ட்டு. அது வந்து கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும். 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து வேலை நாட்களை வந்து 100 நாள்லேருந்து 150 நாள் ஆக்க வேண்டிய அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். உதவி அந்த சம்பளம் வந்து 200லேருந்து 300ஆக மாற்றி தரப்படும். 4வது நம்பரில் வந்து உதயசூரியன் சின்ன இருக்குது, அதுக்கு வந்து வாக்களிங்க. வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.